வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தேர்வில் இடம்பெற போகும் மிகவும் முக்கியமான வினாக்கள். மொழியை பற்றிய ஆராய்ச்சிக்கு வித்திட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு, விளக்க மொழியியலின் பொற்காலம் 20ஆம் நூற்றாண்டு, அனைத்து திராவிட மொழிகளுக்கும் மூலமாக இருந்த மொழியினை மூல திராவிட மொழி அல்லது தொல் திராவிட மொழி என்று அழைக்கின்றோம். மங்கர் பகுதியில் கொடகு, கூர்க்கி, கோதகி என்ற சொல்லாட்சிகளை உடைய மொழி குடகு. நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்களிடம் மட்டுமே வழக்கில் உள்ள மொழி தோடா. கொடகு பேசப்படும் மாநிலம் கர்நாடகம். தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரிய முதல் தமிழர் பரிதிமார் கலைஞர். திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதென்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார். உலக செம்மொழி மாநாட்டில் தமிழ் இணைய மாநாட்டை தொடங்கி வைத்தவர் சிங்கப்பூர் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன். தமிழோடு ஈழ் கூட்டப்பெற்று உருவானது தமிழ் எனும் சொல் என்று கூறியவர் ஆ முத்து தம்பி பிள்ளை. எம்மொழியிலும் இல்லாத தனி ஒளி உடைய தமிழெழுத்து ழகரம். முன்னொரு தமியன் சென்றான் என்பது கம்பன் வாக்கு. தூக்கும் வண்ணமும் பொருந்த எழுந்த பாடல்களின் தொகுப்பு 10 மொழியில் காலந்தோறும் ஏற்படும் மாற்றங்களே மொழி வரலாறு. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அறிவியல் அடிப்படையில் அணுகுகின்ற மொழி ஆய்வு தொடங்கப்பட்டது. சங்க இலக்கியங்களில் பரிபாடலின் நிகழ்கால இடைநிலையை பற்றி அறியலாம். விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்தவை இலக்கணங்கள். தொல்காப்பியர் ஒலிகளை உச்சரிப்பு ஒலியியல் நோக்கில் உரைக்கும் இயல் பிறப்பியல். தமிழ்மொழிக்கு இலக்கணம் எழுதிய வெளிநாட்டவர்கள் கோல்டா, புருனோ, சீகன், பால்கு, ரேனியஸ். பேச்சு தமிழின் இலக்கணம் எழுதிய வெளிநாட்டவர் ஜோசப் பிஸ்கி என்னும் வீரமா முனிவர். அகராதியை பழைய மரபுப்படி உரிச்சொல் பணுவல் என்று வழங்குவர். சமண தமிழ் சான்றோர் பலரும் அகராதியை நிகண்டு என்றும் கூறுவர். திராவிட ஒப்பிலக்கண ஆய்வு வளர்ச்சி பெற்றதற்கான முக்கியமாக காரணமாக அமைந்த அகராதி திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. பர்ரோவும் யமனோவும் இணைந்து வெளியிட்ட அகராதியும் திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. இலங்கையில் கிடைத்த சிங்கள மொழி கல்வெட்டில் தமிழ் பெயர்களும் தமிழ் சொற்களும் காணப்படுகின்றன.